ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக ரெண்டு ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான கஷ்டமான விஷயம் எதுனா ஸ்லீவ்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணுறது தான் இல்லை. அதாவது ஆரி கிளாஸ் எல்லாம் போயிட்டோம், ஆரிலாம் கற்றுக்கிட்டோம். பட் இருந்தாலுமே எங்களால் பிளவுஸில் இருக்க அந்த நெக்லைனும் சரி ஆம்ஹோல் எல்லாமே இப்போ பண்ண போகிற ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ண வரல. எங்கே பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலன்றது நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். ஹாய் ஹோம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இது நார்மலாக ஏ ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம். அதாவது ஆரி கிளாஸ் எல்லாம் போயிட்டோம், ஆரிலாம் கற்றுக்கிட்டோம். பட் இருந்தாலுமே எங்களால் பிளவுஸில் இருக்க அந்த நெக்லைனும் சரி ஆம்ஹோல் எல்லாமே இப்போ பண்ண போகிற ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ண வரல. எங்கே பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலன்றது நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கரெக்டாக உங்கள் அலோ பிளவுஸ்லேருந்து அந்த மார்க்கிங் எப்படி, உங்களோட ஃபேப்ரிக் எப்படி மார்க் பண்ணுறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த நெக்கை எங்கே வரையணும், எந்த இடத்துல ஆரி டிசைன் போடணுன்றத ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் எப்படி இதை பண்ணுறோன்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரி பண்ண போகிற ஃபேப்ரிக், டிசைன் பண்ண போகிற ஃபேப்ரிக். இதில் இருக்க மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படி இதில் மார்க் பண்ணணுன்றது தான் இன்றைக்கி வீடியோ. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ கொடுக்குற குட்டி குட்டி டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க அளவு மெஷர்மெண்ட் பிளவுஸ். ஸோ இப்போ இந்த பிளவுஸ்லேருந்து இதை எப்படி நான் வந்து மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நிறைய பேர் நம்ம யூடியூப் மூலமாக வந்து ஆரி கற்றுன்ருப்பீங்க. ஸோ யூடியூப் மூலமாக ஆரி கற்றுக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சம்டைம் நீங்கள் மிஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ரெண்டு சால்வேஜ் அதாவது கரப்பக்கம் ஒன்றா வர மாதிரி இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ உங்கள் பிளவுஸ் பிட்டை ஒரு சிங்கிள் ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இதோட ஃபோல்டட் எஜ்ஜோ உங்கள் பிளவுஸோட ஃபோல்டட் எஜ்ஜோ ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ நான் வைக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம மார்க்கிங்ஸ் பண்ண போகிறோம். மார்க்கிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நெக்கை நல்லா இப்படி எடுத்து கரெக்டாக அதோட பொசிஷனுக்கு வர மாதிரி வச்சுருங்க. ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக அதோட பொசிஷன் வர மாதிரி கீழே வந்து ஒரு 2 இன்ச் போல் நீங்கள் விட்டுருங்க. எனிஹாவ் நம்ம ஆரி காட்லேயோ ஸ்டாண்ட்லேயோ போட்டிங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேப்ரிக் நம்ம அட்டாச் பண்ணி இதை பெருசு பண்ணி தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுருங்க. இது மடித்து கொடுக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நான் வச்சு இதை எப்படி மார்க் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து இங்கே ஷோல்டர் மார்க் பண்ணுறேன், எக்ஸாக்டாக அங்கே மார்க் பண்ணுறேன். அதுலேருந்து 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். இதுலேருந்து 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணுறேன், அதுலேருந்து 1/2 இன்ச் தையல் மேலே. ஸோ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எதுக்காக வேணும்னா சப்போஸ் இந்த இடத்துல ஏதாச்சும் டிசைன் வரப்போகுது, ஒரு யோக் மாதிரி டிசைன் வருதுன்னா இந்த ஆர்ம் ஹோல் தேவை, இல்லைன்னா இந்த ஆர்ம் ஹோல் நீங்கள் போட தேவையில்லை. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ சில பிளவுஸில் பார்த்துருப்பீங்க இங்கேருந்து அந்த டிசைன் வந்து இப்படியே போய் இது வரைக்கும் போகும். அப்போது உங்கள் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் இருந்தால் தான் அவங்க அந்த டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட்டாக நான் வரைஞ்சிடுறேன். ஸோ கீழே வந்து எக்ஸாக்டாக இந்த பிளவுஸ் எங்கே முடியுதுன்னு மார்க் பண்ணிவிடுங்க. அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு வந்து நான் தையலுக்கு விடுறேன். அதுலேருந்து கீழே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து அவங்க ஒரு துணி கொடுத்து அட்டாச் பண்ணுவாங்க காட்டில் போடுறதுக்காக, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் விட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் இதோட தையல் அளவன்ஸ் எதுவுமே நீங்கள் மார்க் பண்ண தேவையில்லை. அதெல்லாம் வந்து கட்டிங் பிளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய வேலை. ஆரி மார்க்கிங்க்கு இதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஸோ இந்த பிளவுஸ் எங்கே முடியுதோ அது தேவைப்படும். சப்போஸ் கீழே ஏதாவது டிசைன் வைக்கணும்னா இந்த டிசைன் இது வரைக்கும் போய் முடியுதுன்றதுக்காக இந்த எண்டு நமக்கு தேவை. ஓகே, நெக்கு வந்து எங்கே ஆரம்பிக்கிறோம் அதையும் மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, அதுலேருந்து 1/2 இன்ச் மேலேயும் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ ஷோல்டரை மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த நான் ப்ரௌஸ் எடுத்துகிட்டு இதில் இந்த நெக்லைன் மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கான எல்லாம் கொடுத்து இதை நம்ம மார்க் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இங்கே வந்து ஆர்ம் ஹோல் வருது, அங்கே எதாவது டிசைன் வருதுன்னா இது பண்ணுங்கள், இல்லைனா இது நீங்கள் பண்ண தேவையில்லை. நெக்லைன் டிசைன் வந்து நீங்கள் ஆரிக்கு அந்த ஆர்டர் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெக்லைன் டிசைன் இதுக்குள்ளே மாற்றிடலாம். சரி, இந்த லைன். ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் இதை நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இதுக்குள்ளே நெக்லைன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த நெக்லைனை இப்படியே மார்க் பண்ணிவிடுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் லைன் விட்டுருங்க, செகண்ட் லைன் ஃபஸ்ட் லைன் விட்டுருங்க, செகண்ட் லைன் இந்த செகண்ட் லைன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இதிலிருந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை அப்படியே மார்க் பண்ணி இப்படியே வச்சுருங்க. இதை நல்லா அழுத்தி ஒரு சாக்கில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் எங்கே முடியுதோ அது, ஏன்னா ஷோல்டர் வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க போது, இது வந்து தையலுக்காக. இந்த லைனை விட்டுருங்க, இங்கேருந்து நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிப்போம். ஒருவேளை யோக் பண்ணுறதா இருந்ததுன்னா, இல்லை யோக் டிசைன் வருத்தா இருந்தால், இந்த செகண்ட் லைன் எடுத்துக்கோங்க, செகண்ட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் லைன்லேருந்தா நீங்கள் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் லைன்லேருந்து பண்ண போகிறதுல. இப்போ இந்த செகண்ட் லைன்லேருந்து இந்த ரெண்டு லைனுக்கு இப்படி இதில் வந்து ஒரு யோக் மார்க் பேட்டர்ன் மாதிரி நீங்கள் போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேக் பார்ட் போட்டுருங்க. பேக் பார்ட் முடிஞ்ச பிறகு இது பேக்கு, ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த சைடை வந்து ஒரு மடிப்பு மடித்து இப்போ இதில் நம்ம ஸ்லீவ்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்லீவ்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ பேக்குக்கு சொன்னால் அதே மாதிரி தான், கீழே வந்து ஒரு இன்ச் வந்து துணியை வந்து கொடுக்கறதுக்காக, ஒரு ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருங்க. ஸோ ஸ்லீவ் வந்து எனக்கு கொஞ்சம் இல்லை, ஷார்ட் ஸ்லீவ் தான் வேணும், லாங் ஸ்லீவ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது கொஞ்சம் ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி போடுறதா இருந்தால் இங்கே வச்சு இந்த ஸ்லீவ் வந்து இப்படி மார்க் பண்ணிப்பேன். இது தையலுக்காக, இது ரெடி மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இது ரெடி அளவு. நீங்கள் ஸ்லீவ் நார்மலாக எப்படி வரைவீங்களோ அதே மாதிரி இது பேக்கான ஸ்லீவ். ஓகே, ஸோ இதை வரைஞ்சி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கரெக்டாக சென்டரை வந்து திரும்பி ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு கீழே இந்த லைன் இருக்குது இல்லைங்களையா, இதுக்கு தையலுக்கு கொடுக்கணும். தையலுக்கு மறக்காமல் அந்த லைனை கொடுத்துட்டு இந்த ஸ்லீவை, இது வந்து எது பேக்கு எது ஃப்ரண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுருங்க. இது வந்து ஸ்லீவோட சென்டர், ஏதாவது டிசைன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஸ்லீவோட சென்டர் தேவை. இது ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிவிடுங்க. இது வந்து உங்களோட பேக் பகுதி, இது உங்களோட ஃப்ரண்ட் பகுதி. இங்கேருந்து இது கிராஜுவலாக இப்படி உள்பக்கமாக போகிற மாதிரி. ஓகே, இது ஒரு ஸ்லீவ் கிடைச்சாச்சா. இன்னொரு ஸ்லீவ் பண்ணுறதுக்கு இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு ஸ்லீவ் பண்ண இதை ஓப்பன் பண்ணி கரெக்டாக இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கொஞ்சம் டேப் பண்ணுங்க, துணியை இழுக்காதீங்க, ஜஸ்ட் லைக் தட் இப்படி டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி முடிச்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்லீவ் டிசைன் இங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தையலுக்கு கரெக்டாக விட்டுட்டு அதே மாதிரி இதுலேயும் இதை மார்க் பண்ணுறேன். சென்டர் லைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இந்த சென்டர் லைன் இருக்கிறதால நான் அப்படியே அதிலே வரைஞ்சிடுறேன். இது வந்து பேக் பகுதி, இது ஃப்ரண்ட். இப்போ ஃப்ரண்ட் இந்த மாதிரி இது கீழே இறங்கி இதோடு இதோட சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக ரெண்டு ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான கஷ்டமான விஷயம் எதுனா, ஸ்லீவ்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணுறது தான் இல்லை, ஏன்னா ரெண்டு ஸ்லீவும் வந்து கரெக்டாக வரணும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு. ஸோ இதை நீங்கள் பண்ண போகிற மெயின் ஃபேப்ரிக்லேயே இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பட்டு சாரிக்கு டிசைன் வருதுன்னா இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இதுலேருந்து தையலுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அலைன் பண்ணிக்கோங்க. கீழேயும் மடித்து தைக்க தையல் பட்டுட்டு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா துணி காட்டில் போடணுன்னா இது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா துணி தேவை. ஸோ ரெண்டு ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக் பார்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ கரெக்டாக இந்த சென்டர் அயன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அயன் மார்க்கில் இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். சாண்ட்விச் ஒன்றா வச்சுருங்க, ஒன்றா வச்சு நல்லா இதை டேப் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி திக்கான மார்க்கிங் சோ கிடைக்கல, இந்த மாதிரி நல்ல பாயிண்டி ட்ரேசிங் வீலாக வச்சு நீங்கள் அதை மார்க் பண்ணாலே அது வந்துடும். ஓகே, கரெக்டாக இந்த இம்ப்ரெஷனு இன்னொரு பக்கமும் இருக்கும். ஸோ டேப் பண்ணி நமக்கு முடித்த பிறகு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கனாலே தெரியும், தெரியுதா உங்களுக்கு, இந்த இம்ப்ரெஷன் இந்த பக்கமும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் ட்ரா பண்ணுறேன்.
ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு ரெண்டு வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகலாம், பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடும். ஸோ ஆம் ஹோலில் எது ரெடி மெஷர்மெண்ட், எது வந்து இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்து அது கரெக்டாக லைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பிளவுஸோட டவுன் ஃபோல்டு இந்த பக்கம் சைட் ஜோன் சென்டர் லைன். ஆரிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சென்டர் லைன், சென்டர் லைன் பேக்கோட சென்டர். ஸோ ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு மார்க் பண்ணி கொடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சீ நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பை பை.